அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏஆர்பி எஸ்டிமேட்டில் டெவல்யூஷன் நம்பரை டேக் பண்ணது தப்பாக இருந்துச்சுன்னா எப்படி மாற்றுன்னு நிறைய பேர் கேட்டிங்க. இதுக்கு ப்ரொவிஷன் நமக்கு ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஹெட் குவார்ட்டர்ஸில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, மேனுவல் கொடுத்துருந்தாங்க. சில பேர் இருந்தாலும் டவுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதனால் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு டிடி ஃபெயிலியர் எஸ்டிமேட் போட்டிருப்பீங்க, அதில் டேக் பண்ண டெவல்யூஷன் நம்பரை வேறு ஏதோ டெவல்யூஷன் நம்பரை டேக் பண்ணிங்க, அதை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது சொல்லிடுறோம். இதுக்கு நமக்கு ஏற்கனவே ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து மேனுவல்லாம் கொடுத்துருந்தாங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ எப்படின்றது சொல்லிடுறோம். எந்த எஸ்டிமேட்டில் இருக்கிற டெவல்யூஷன் நம்பரை மாற்றணுமோ அந்த எஸ்டிமேட் நம்பரை எஸ்டிமேட்டை இசட்பிஎஸ்சிஎஸில் போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வியூ எஸ்டிமேட் அப்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கேஸில் வந்து டெவல்யூஷன் நம்பர் போட விட்டுட்டாங்க, அதனால் இப்போ டெவல்யூஷன் நம்பர் போடணும். அதுக்காண்டி இப்போ ட்ரை பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல ப்ளூ கலர் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த சதுர லென்ஸ் சிம்பிள் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா காஸ்ட் சென்டர் கேட்கும். காஸ்ட் சென்டர் போட்டுங்க, உங்கள் காஸ்ட் சென்டரை போட்டுட்டு எந்த காஸ்ட் சென்டரில் கிரியேட் பண்ண ரிசர்வேஷன் நம்பர் அதை தான் நம்ம டேக் பண்ண முடியும். ஓப்பன் ரிசர்வேஷன்ன்றதில் டிக் எடுத்து விட்ருங்க. டிக் எடுத்து விட்டுட்டு டிக்கு கொடுத்தோம்னா அந்த செக்ஷனில் போடப்பட்ட எல்லா நம்பரையும் காமிக்கும். அதாவது 201 202 போட்ட டெவல்யூஷன் நம்பர் காமிக்கும். இப்போ நம்ம எந்த டெவல்யூஷன் நம்பரோ, கரெக்டான டெவல்யூஷன் நம்பரோ அதை செலக்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு O90, இப்போ நான் இந்த டெவல்யூஷன் நம்பரை டேக் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து உட்காராது, அதை பற்றி கவலைப்பட வேணாம். கிரெடிட் வேல்யூ என்னவோ அதை செலக்ட் பண்ணணும். கிரெடிட் வேல்யூ என்னவோ அதை போடுங்க. ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதை அப்படியே ஒரு வாட்டி எடிட் பண்ணிவிட்டு மாற்றிட்டு ஒரு என்டர் தட்டுங்க. அவ்வளோதான் போதும். நம்ம இந்த ரேட்டை வந்து மாற்றிட்டு என்டர் தட்டினோம்னா போதும், செலக்ட் பண்ண நம்பர் வந்து உட்காந்துரும். வேறு எதுவும் சேவ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா மறுபடியும் போயிட்டு பேக் வந்துட்டு ஒரு வாட்டி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தோம்னா அந்த நம்பர் உட்காந்துருக்கும். இப்போ கிரெடிட் வேல்யூ எதுவும் மாற்றம் இருந்துச்சுன்னா அது கரெக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு என்டர் தட்டிங்கன்னா மாறிக்கும். இவ்வளோ தான், சிம்பிள் தான். டெவல்யூஷன் நம்பரை டேக் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் இப்படி டேக் பண்ணிக்கலாம், இல்லை ஏற்கனவே தப்பாக இருந்தால் கூட அது இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது, ஒன்ஸ் ஒர்க் ஆர்டரை க்ளோஸ் பண்ணிடுறதுக்கு என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா டெவல்யூஷன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது. வேறு எதுவும் டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.